அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், ஹெல்தி பியூட்டி சீக்ரெட் வயங்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து கண்ணுக்கு கீழ் கருவளையம், டார்க் சர்க்கிள், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் எப்படி ரிமூவ் பண்ணுறது என்று பார்க்கலாம். இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள் பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட். இதுக்கு கண்ணுக்கு கீழ் கருவளையம் வர்றதுக்கு காரணம் நம் கம்ப்யூட்டர், மொபைல் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள். கம்ப்யூட்டர், லேப்டாப் பார்க்குறதுனால நம் கண்ணுக்கு கீழ் கருவளையம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட். இதுக்கு நம் வீட்டில் இருக்கின்ற இயற்கையான பொருளை வைத்து சரி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட், எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்கலாம். எப்போவுமே கண் சிமிட்டாமே பார்த்துட்டே இருந்தால் மொபைல், லேப்டாப் போல விஷயங்களில் நம் கண்ணுக்கு கீழ் கருவளையம் வர நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட். இதுக்கு நம் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா, 10 மினிட்க்கு ஒரு வாட்டி கண் சிமிட்டணும். அதுவும் நார்மல் கோல்டு வாட்டரில் உங்கள் ஐஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட். ஒரு நாளைக்கு 5 வாட்டி வாஷ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு வந்தால் உங்கள் கண் கருவளையம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் காஃபி பவுடர் மற்றும் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் மற்றும் வைட்டமின் இ கேப்சூல், அதை கூட வேஸ்லின் ஜெல், பெட்ரோலியம் ஜெல், இவை நான்கும் ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட். ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். உங்கள் முகம், உங்கள் கண்ணுக்கு கீழ் இருக்கின்ற கருவளையம் இதை போக்கும் ஒரு இயற்கையான மருந்து இது ஃப்ரெண்ட். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். கண்ணுக்கு கீழ் உள்ள கருவளையத்தில் இந்த ஐ பேக்கு போட்டு பாருங்கள். லேசாக தடவுங்க ஃப்ரெண்ட், 2 மினிட்ஸ் தடவி. ஒரு 15 மினிட் கழித்து நார்மல் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட். இதே ஸ்டெப்பை 1 வீக்கு ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட். உங்கள் கண்ணுக்கு கீழ் உள்ள கருவளையம் மாற உதவும் இந்த மேஜிக்கல் ஐ பேக்கை போட்டு பாருங்க ஃப்ரெண்ட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் என்று ஆப்ஷனில் வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நான் போடுற பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.